பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம், சத்யமூர்த்தி சார் என்ன சொன்னாருன்னு கேட்டல, அவர் பையனுக்கு கெட்ட பேர் வந்தா நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்காதான். கரெக்டா தான சொன்னாரு. என்ன ராம், நீ கணேசன் தேவிய லவ் பண்றது தெரிஞ்சோ அவர் கரெக்டா சொன்னாருன்னு சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னவருக்கு எப்படி தெரியும் சொல்லு? அப்படியே தெரிஞ்சாலும் லவ் பண்ற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவாங்க. ராம், மீனா, எங்க அப்பாவும் சத்யமூர்த்தி அங்கிளும் விரோதிங்க. அவங்க பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணா வேற என்ன பண்ணுவாங்க? நானும் உங்க அப்பாவோட விரோதியோட பொண்ணுதான். அப்போ அவங்களுக்கு பயந்து என்ன விட்டுருவியா நீ? உன்ன எப்படி விட முடியும் மீனா? நீ என் லவ்வரு. ராம், உன் தங்கச்சியும் கணேசனுக்கு லவ்வர் தான். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் நம்ம லவ்வையும் அவங்க லவ்வையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? லவ்வுக்குள்ள அவங்க லவ் நம்ம லவ்னு கம்பாரிசனே இருக்க கூடாது. காம்ப்ரமைஸ் மட்டும் தான் இருக்கணும். லவ் பண்ணவங்கள எல்லாம் பிரிச்சு பேசாத ராம். இத பாரு, லவ்னா எல்லாருக்கும் ஒரே ஃபீலிங் தான். நீயும் தான் லவ் பண்ற. என்ன பாக்குறதுக்கு நைட் நீ திருட்டுத்தனமா என் ரூம்க்கு வரல? அது ஒரு தடவை வந்தேன், அதையே எத்தனை தடவை சொல்லி காட்டுவேன். அவங்கள நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். ரெண்டு பேரும் பயந்துகிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாம தானே தனியா ஒரு இடத்துல போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணவங்களுக்கு புத்தி சொல்லதரம் பத்தலையே, யாராவது மாட்டிக்கிற மாதிரி மீட் பண்ணுவாங்களா? ராம், உன் தங்கச்சி பாவம் ராம், அவளுக்கெல்லாம் உன் அளவுக்கு கிரிமினல் புத்தி இல்ல. எது கிரிமினலா? அவங்க பண்ண தப்புக்கு என்ன ஏன் திட்டுற? திட்டல ராம், உனக்கு அவங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேனோ தெரியல. கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க வேண்டியதா? அதுவும் பத்து குழந்தைங்க. பத்தா? ஏன் பத்து பத்தாதா? அப்படின்னா பதினொன்னு பன்னெண்டு அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். கூடிய சீக்கிரம் உனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ண வேண்டியதான். இல்ல இல்ல, ஏழு எட்டு கூட. ராம், என்ன ராம், விளையாட்டு புள்ளியாவே இருக்காத. முதல்ல தேவி கணேசனோட கல்யாணத்தை பத்தி யோசி. என்ன ராம் சைலண்டா இருக்க? அப்ப என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏன் பண்ணிக்க மாட்டேன்? நீ அத்த பொண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நான் தான் வேணும்னு நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மீனா, கட்டாம விட மாட்டேன். நீ இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மீனா.